ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் சார் அப்படின்னா, வள்ளுவர் ஒரு திருக்குறளை சொல்கிறார், இதே ஆழ்வினை உடைமைகளை எங்கே நம்ம நமக்கு மட்டும் படிக்கல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம் நம்ம சமுதாயத்துக்காக படிக்கல, நம்ம குடும்பத்துக்காக படிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு இல்லையா, நம்ம குடும்பத்துக்கு, நம்ம குழந்தைங்களுக்காக, நம்ம அப்பா அம்மாக்காக. ஒரு பெண் பிள்ளை இருக்குன்னா நாளைக்கு ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நம்ம அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 ரூபா காசு புருஷன்ட்ட வாங்கி கொடுக்க முடியுமா? நாம ஒரு வேலைக்கு போனால் தான் நமக்கு நம்மளுடைய சொல் முதல் அம்பலம் ஏறும் இல்லையா. நாளைக்கு நம்ம ஒரு வேலைக்கு போனோம்னா, நாளைக்கு நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு கஷ்டம்னா, ஒரு 100 ரூபா கொடுத்து இருந்தாமா அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா யோசிச்சு பாருங்கள், நம்முடைய நண்பர்களையோ, நம் சுற்றத்தாரையோ இல்லையா, நம் சமுதாயத்தையோ நம்ம உயர்த்தணும்னா நம்மளுடைய இன்பத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, நாம் எடுத்த காரியத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் வள்ளுவர் சொல்கிறாரு, இன்பம் விளையான், இன்பம் விளையான் வினை விளைவான், தன் கேளிர் துன்பம் துடை தூன்றும் தூண்கிறார். இன்பம் விளையான் வினை விளைவான் தன் கேளிர் துன்பம் துடை தூன்றும் தூண்ணா என்ன அர்த்தம்னா, தன்னுடைய இன்பத்தை விரும்பாமல் தான் எடுத்த காரியத்திலேயே முயற்சி உடையவனாக இருப்பது. கஷ்டமாக இருக்கும் தான் படிக்க, ஆனால் கிரிக்கெட் ஆட போகணும்னு தோணும், ஐபிஎல் மேட்ச் பார்க்கணும்னு தோணும், ஊர் சுற்றணும்னு தோணும், ஆனாலும் தன்னுடைய இன்பத்தை நினைச்சு பார்க்காம, நைட்டு தூக்கம் வரும் சந்தோஷமா இருந்தாலும் அதை நினைச்சு பார்க்காம, வினை விளைவான் எடுத்த காரியத்தில் உறுதியாக இருப்பவன் தன் கேளிர் துன்பம் துடை தூன்றும் தூணி, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. தன்னுடைய சுற்றத்தாருடையும் தன்னுடைய நண்பர்களுடைய, உன்னுடைய அப்பா அம்மா, உன்னுடைய குழந்தைங்க, உன்னை சுற்றி இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் அது தீர்வு இல்லையா? தன் கேளிர் தன்னுடைய உறவினர்களின் துன்பத்தை துடைத்து தாங்கும் தூண் அவன்றார். ஒரு கட்டிடத்தை தாங்கும் தூணை போல தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களுடைய துன்பத்தை துடைக்கக்கூடிய தூணான் இருக்கணுமா? இன்பத்தை நினைத்து பார்க்காதே, உன் காரியத்தில் முயற்சி உடையவனாக இரு அப்படிங்கிறார் வள்ளுவர். ஸோ அன்னை கடமில் கூடி விரல் வந்து ஃப்ரை ஃபீஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, ஸோ கீழே லிங்க் இருக்க யூஸ் பண்ணிக்கோங்க, மிக பிரம்மாண்டமான ஆஃபர். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து குரூப் 4 வின் பண்ண முடியும். ஸோ இந்த லிங்க் கீழே யூஸ் பண்ணி மறக்காமல் ரெஃபரல் கார்டு காமராஜர்னு போட்டுக்கோங்க. இது வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், விரைவில் வந்து ஃபீஸ் ஏற்ற போகிறாங்க, ஸோ அடுத்த மாதத்துலேருந்து. ஸோ இப்போவே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அன்அகாடமி ப்ளே ஸ்டோர் போயிட்டு அன்அகாடமி லேர்னிங் ஆப் இருக்கும், டவுன்லோட் பண்ணி மொபைல் நம்பர் கொடுத்து இமெயில் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் போங்க. இப்போ நீங்கள் குரூப் 2 குரூப் 4 வந்து சின்சியராக படிச்சுட்ருப்பீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஷின், 95 கொஷின் போடுறவங்களுக்கு நிச்சயமாக வந்து வேலை கன்ஃபார்ம் ஆயிடும், உங்களுக்கே தெரியும். அதில் வந்து ஜென்ரல் தமிழ் நிறைய பேர் வீக்காக இருப்பீங்க, அதை கிளியர் பண்ணுறது ஜென்ரல் தமிழ் பேட்ச் குரூப் 1 குரூப் 2 பேட்ச் 3, சரிங்களா? 23rd ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 60 நாள் பிளான். சசிகுமார் தமிழ் கிராமர், தமிழ் இலக்கியம், தமிழ் ஆத்தர் சந்தேஷ், 3 யூனிட்மே இவரே வந்து சூப்பராக எடுத்து கொடுக்குறா, யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் கிடையாது, மறக்காமல் ரெஃபரல் கோடு காமராஜர் KAMARAJR இந்த கோடை போட்டிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ லிமிடெட் பெரிய ஆஃபர், TNPSC குரூப் 4 அண்ட் VAO சப்ஸ்கிரிப்ஷனுக்கு 20% ஆஃபர் எல்லா ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன்லையும். ஸோ விரைவில் வந்து ஃபீஸ் ஏற்ற போகிறாங்க, அதனால் வந்து இப்போவே வந்து நீங்கள் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஐடியில் படித்தாலும் சரி, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, ஃபுல் டைமாக படித்தாலும் பார்ட் டைமாக படித்தாலும், ஸோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு இப்போவே கிட்டத்தட்ட வந்து 30% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 10% கொடுத்தாங்க, இப்போ வந்து ஃப்ளாட் 20%, அடிஷ்னலாக ஒரு 10% வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ரெஃபரல் கோடு காமராஜர்னு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1454 3 மாதம். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்தீங்கன்னா 1 மந்த்துக்கே 1700 ஃபீஸ் இருந்துச்சு, இப்போ 3 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1454. ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15 ரூபா, 1.5 டீ குடிக்கிற காசு தான், சரிங்களா? இமயத்தோட எஸ்ஐ பேஜ் மார்ச் 11 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? டெஸ்ட் சீரீஸும் போயிட்டுருக்கு, T20 ஃப்ரீ மார்க் டெஸ்ட் சீரியஸ், ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரியஸ், செம்மொழி தமிழ் தேர்வு, லாங்குவேஜ் டெஸ்ட் சீரியஸ், ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் சீரியஸ், யூஸ் பண்ணிக்கோங்க. குரிஃபுல் குரூப் 4 VAO டெஸ்ட் சீரியஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா?